நாமக்கல் அடுத்த மோகனூரில் வீட்டில் வைத்திருந்த பட்டாசு வெடித்ததில் இருவர் உயிரிழந்தனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரவி. ரவி, என்ன நடந்தது? சிவரஞ்சினி, வணக்கம். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் மேட்டுத்தெருவை சேர்ந்தவர் தில்லைக்குமார். இவர் பல ஆண்டுகளாக நாட்டு மருந்து பட்டாசு கடை வைத்திருக்கிறார். அதாவது வருகிற பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படும் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுக்காகவும் வருகிற திருவிழா காரணங்களுக்காகவும் திடீர் அதாவது அதிகமான பட்டாசுகள் ஒரு 2 டன்னுக்கு மேற்பட்ட பட்டாசுகள் தேக்கி வைத்திருந்து விற்பனை செய்வதற்காக அவர் தயார் செய்திருந்தார். இந்த தயார் செய்திருந்த பட்டாசும் இவருடைய வீடும் அருகே இருப்பதால் வீட்டில் அருகே தில்லைக்குமார் படுத்திருந்த நிலையில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் திடீரென பட்டாசு குடோனிலிருந்து தீப்பட்டு எரிந்து குடோன் அருகே பட்டாசு தீ வளவளவிலிருந்து வெடி வெடிப்பது போல் வெடித்தது. இந்த வெடி சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் ஓடி வந்த நிலையில் பக்கத்தில் இருந்த பெரியம்மாள் பெரியக்கால் என்ற 23 மூதாட்டி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் பக்கத்தில் இருந்த அக்கம் பக்கத்தில் உள்ள தீ விபத்து பதவி இருந்ததால் 5க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நாமக்கல் மோகனூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தீ விபத்து தொடர்பாக மோகனூர் போலீசார் தகவல் கிடைத்ததை அடுத்து நாமக்கல் மோகனூர் மற்றும் அருகில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் அங்கு சென்று தீயை அணைத்து வருகின்றன. ரவி, இப்போ உயிரிழந்தவர்களோட விவரங்கள் தெரிய வந்திருக்கிறதா? கண்டிப்பாக. இதில் உயிரிழந்தவர் தில்லைக்குமார் என்பவர் பட்டாசு ஆலையை தொடர்ச்சியாக நடத்தி வந்தார். இவர் இவர் ஏற்கனவே பட்டாசு உரிமை வாங்கி இருந்த நிலையில் அதிகமாக பட்டாசு தயாரித்த நிலையில் ஒன்றின் ஒன்றன் வைக்கப்பட்டு அதிகமாக அழுத்தத்தினால் பறித்ததாக தற்போது முதற்கட்ட தகவல் தெரியாயிருக்கிறது. இந்த தில்லைக்குமார் சம்பவ இடத்திலே இருந்ததால் முழு விவரங்களையும் வாங்குவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தவர் இன்னொருடைய பெயர் பெரியக்கால். அந்த அதாவது தில்லைக்குமாரோட உறவினர் என்று சொல்லப்படுகிறது. அருகில் வீட்டில் குடியிருந்தார். அவருக்கும் தீ விபத்து ஏற்படும் நிலையில் அவர் சம்பவ இடத்திலே இறந்து விட்டார். மீதி 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் நாமக்கல் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. விரைவு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.